Yo, what's up guys? Welcome back to another GTA 5 episode. In the episode, I opened a car mechanic showroom. Where level in the showroom. So, new staff customer line. Let's begin the video guys. So, first customer attend. Hello, excuse me sir. One day repair panna vandirkingla? Sir, illa sir, idu parking area. அதனால நான் கேட்டேன் ரிப்பேர் பண்ண தான் சார் வந்திருக்கேன். ஓகே சார், கோவப்படாதீங்க சார். நான் பாருங்க गाइस, எத்தினி கார் வந்திருக்கு பாருங்க. சோ இது சின்ன மினி கூப்பர் மாதிரி இருக்கு. சோ ஓகே, எந்த கார் இருந்தாலும் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நம்ம ஷோரூம் வந்து ரொம்ப பெரிய ஷோரூம் गाइस. ஹலோ buddies, எப்படி இருக்கீங்க? வாங்க சார். ஏன் சார் லேட் இன்னைக்கு? Buddies, நான் வந்து இந்த ஷாப்போட ஓனர் இல்லையா, நான் வந்து லேட்டாக வரலாம் சீக்கிரமாக வரலாம் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது தம்பிங்களா. சார் அப்படிலாம் நாங்கள் கேட்டு தான் சார் ஆவோம், சம்பளம் மட்டும் ஏற்ற மாட்டேங்கிறீங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லை சார், காலையிலேருந்து யூரினே போகல சார். போயிட்டு வந்துட்டுமா சார்? போயிட்டு வாப்பா. யூரின் கூட கேட்டு போகிறாங்க கைஸ், அவன் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கான். ஸோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தாத்தா, எங்கே இந்த பழைய மாடல் கார் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கீங்க? புது ஷோரூம் ஓப்பன் ஆகிருக்கு, புது கார் எடுத்துன்னு வரலாமா? நீங்கள் பழைய கார் எடுத்துன்னு வந்திருக்கீங்க தாத்தா. தம்பி பழைய கார் இல்லைப்பா, அது புது கார் தான். அது மோடிஃபை பண்ண தான் வந்திருக்கேன், முடிஞ்சால் மோடிஃபை பண்ணி கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்ன அது பழைய காரு, வீணாக போன காரு, இதெல்லாம் நீ பேசாது சார். கோவப்படாதீங்க சார், ரெடி பண்ணி தரேன் சார். சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்லைப்பா, என் காரு ஓட மாட்டேங்குது, தூக்கி கொஞ்சம் விடுறியா? சார் கலாய்க்கிறீங்களா? என்ன பண்ணி கார் மெக்கானிக்கிட்ட வந்திருக்கேன், என்ன பிரச்சனைன்னு கேக்குற நீ? கார் ரிப்பேர் பண்ணணும், ஃபுல் மோடிஃபை பண்ணணும் சார். பயங்கர செலவாகும் சார், ரொம்ப அதிகமா காசு எடுக்கும். பரவாயில்லையா? 5 கோடி ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல் மோடிஃபை பண்ணி சும்மா கெத்தா இருக்கணும் என் காரு. லாஸ் ஆண்டோஸ்ல என் காரு தான் ரொம்ப பயங்கரமா இருக்கணும், அந்த அளவுக்கு நீ மோடிஃபை பண்ணி கொடுக்கிறியா? ஓகே சார், நான் பண்ணி தரேன் உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கஸ்டமரை நான் பார்த்துட்டு வரேன். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் சார். இந்த வண்டி பார்த்தா ஏதோ ஒரு மிலிட்டரியோட கார் மாதிரி நிக்குது இது. சோ இந்த மாதிரி கார்லாம் நம்ம ஷோரூம்க்கு எதுக்கு வந்திருக்கு? சர்வீஸ்க்கு. ஹலோ சார், இது உங்களுடைய காரா? இல்லப்பா, பக்கத்துல நிக்கிறாருல அவருது சார். உண்மையா சொல்லுங்க சார். பின்ன என்னப்பா, கார் ஓனர் தான் கார் பக்கத்துல நிப்பான், நீ வந்து உன்னோட காரா என்னோட காரான்னு கேக்குற? ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா அது சொல்லு நீ. சார் நீங்க வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிருக்கீங்களா சார்? நீங்க உங்களை பார்த்தா மிலிட்டரி மேன் மாதிரி தெரியுது சார். நீங்க ஆர்மியில இருக்கீங்களா? தம்பி நான் எக்ஸ் ஆர்மி, எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்த கார் இது, முடிஞ்சா நீ ரெடி பண்ணி கொடு, இல்லன்னா நான் வேற கடைக்கு போயிட்டு ரெடி பண்ணிடுறேன். சும்மா நீங்க இங்க இருந்தீங்களா அங்க இருந்தீங்களான்லாம் பேசக்கூடாது, புரியுதா? ஓகே சார், கோவப்படாதீங்க சார், நான் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கும் கார் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமா? இல்ல சார், ஸ்கிராப் பண்ணி கொடுக்கணும். என்ன சார் நீங்க காலையில 6 மணிலேருந்து நிக்கிறேன், வந்து கார் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமா ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க? கார் ஷோரூமுக்கு கார் ரிப்பேர் பண்ண தான் வரும், ஒன்று வாங்க வருவோம் இல்லை ரிப்பேர் பண்ண வருவோம். நீங்கள் வந்து கார் ரிப்பேர் பண்ணுறீங்களா வாங்குறீங்களா? என்ன சார் இது அநியாயமாக இருக்கு. ஓகே சார், கோவப்படாதீங்க சார். என்ன சார் ஃபர்ஸ்ட் நாள் இந்த மாதிரி கோவப்படுறீங்க? எல்லா காய்ஸ் இன்னைக்கு புதுசாக ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எல்லா கஸ்டமரும் கடுப்பாகிறாங்க. சார் உங்களுக்கு எந்த மாதிரி சார் அப்டேட் பண்ணி கொடுக்கணும்? நான் எனக்கு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் பண்ணுங்க சார், பெயிண்டிங் மாற்றி கொடுங்க, இன்ஜின் அப்டேட் பண்ணுங்க, டயர் மாற்றுங்க, கிளாஸ் மாத்துங்க, எல்லாமே மாத்தி கொடுங்க சார். சார் அதுக்கு வந்து ஒரு 5 crores ஆகும் சார், பரவாயில்லையா? 10 crores ஆனாலும் நான் மோடிஃபை பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன் சார். உங்களுக்கு ஓகேவா சார்? உங்களால முடியுமா சார்? அது மட்டும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே சார், எங்களால முடியும் சார். லாஸ் சாண்டோஸ்ல பெரிய மெக்கானிக் ஷாப் சார் நம்மளது. ஸோ எங்களால அது கண்டிப்பா முடியும், நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் சார். நீங்க வந்து கோவப்படாம அமைதியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அடுத்த கஸ்டமரை நான் பார்த்துட்டு வரேன் சார். ஸோ ஹலோ வாவ், என்ன சார் ஆயிடுச்சு? சீட்டு கிஞ்சி இருக்கா சார்? என்ன சார் கலாய்க்கிறீங்களா சார்? பார்த்தா எப்படி சார் தெரியல உங்களுக்கு, சீட்டு கிஞ்சிருக்கா கேக்குறீங்க? பழைய கார் இருக்கு, கலாய்க்கிறீங்களா? லாஸ் ஆண்டோஸ்ல 1919 தான் கார் இது, அந்த அளவுக்கு பழைய கார் இது. நான் மட்டும் தான் வச்சிருக்கேன் இந்த 1990 காரு. நீங்க வந்து சீட்டு கிஞ்சிருக்கா டயரு கிஞ்சிருக்கான்னு கேக்குறீங்களா சார்? சார் கோவப்படாதீங்க சார், நான் வந்து நீங்க ஏதோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் சார். நான் சார் உங்களால ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா அது சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க வேற கஸ்டமர் கேமரா பார்க்குறோம். சார் முடியும் சார், முடியும் சார், ஓகே சார், கோவப்படாதீங்க சார், நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சார், இந்த மாதிரி வேணாலும் நான் பண்ணி தரேன் சார். உங்களுக்கு கேமேக்ஸ் ப்ரோ ஷோரூம் சார், இது வேற லெவலில் நாங்கள் பண்ணி தருவோம் சார். எல்லா வகையான கார்ஸும் நாங்கள் மோடிஃபை பண்ணி தருவோம் சார். சார் நீங்களும் மோடிஃபை தான் சார் பண்ண வந்திருக்கீங்க? இல்லை சார், விளையாட வந்திருக்கேன் சார். பார்த்தா எப்படி சார் தெரியுது உங்களுக்கு? இங்கே வந்து கபடி விளையாட வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் கோவப்படாதீங்க சார். என்ன சார் இன்னைக்கு எல்லாருமே கடுப்பாக இருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என் ஷோரூம் உள்ளே உட்காந்து தண்ணி குடிங்க, டீ குடிங்க சார் போயிட்டு. ஸோ காலையில் டீ கூட நீங்கள் குடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த அளவுக்கும் நீங்கள் கடுப்பாக இருக்கீங்க. ஸோ கோவப்படாமல் இருங்க சார். உங்களுக்கு எந்த வகையான மோடிஃபை இருந்தாலும் நான் பண்ணி தரேன். உங்களுக்கு என் ஷோரூம் உள்ளே போயிட்டு உட்காருங்க சார். ஓகே ஓகே சார், எந்த அளவுக்கு கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி நல்லபடியாக மோடிஃபை பண்ணி கொடுங்க சார். மேலே ஸ்டிக்கரிங் வந்து சீத்தா ஸ்டிக்கர்ஸ் பண்ணுங்க சார். சீத்தான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீத்தா ஸ்கின் இருக்கு அவங்க கிட்ட சார்? சீத்தா ஸ்கின்லாம் இல்லை நம்ம கிட்ட, வேணா பெயிண்டிங் அந்த மாதிரி நம்ம பண்ணி தருவோம். அந்த அளவுக்கு எங்க கிட்ட மெக்கானிக்ஸ் இருக்காங்க. சீத்தாஸோடைய ஸ்கிரீன் மாதிரியே இருக்கும் உங்க கார் மேல, அந்த மாதிரி நாங்க பண்ணி தரோம் சார். ஓகே சார், ஓகே சார், நான் இங்க வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க சார். ஓகே சார், இங்க வெயிட் பண்ணுங்க சார். ஓகே ஆல்ரைட் காய்ஸ், நம்ம போயிட்டு நம்ம ஷோரூம்ல ஃபர்ஸ்ட் கார் நம்ம ரிப்பேர் பண்ணலாம். இந்த கார் எடுத்துட்டு போகலாம். ஓல்டு மாடல் கார் வந்திருக்கு முதல் நாளே. ஸோ என்ன பண்றது காய்ஸ், நம்ம ஷோரூம் ஓட்டணும் இல்லையா? ஸோ ஷோரூம் ரன் பண்ணணும், ஸ்டாஃபுக்கு வேற காசு கொடுக்கணும், ஸோ ரெண்ட் வேற பே பண்ணணும், எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே நம்ம ரிப்பேர் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ நம்ம உள்ள போய் பார்ப்போம். நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடலாம், உள்ள மெக்கானிக்ஸ் கிட்ட, ஹலோ மெக்கானிக்ஸ் வந்துருங்க வந்துருங்க, ஒர்க் வந்துருக்கு. ஸோ இந்த காரை வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணணும், அப்புறம் வந்து டயர் 4 டயருமே மாற்றணும், அப்புறம் இன்ஜின் அப்டேட் பண்ணணும். ஸோ லைட்ஸ் எல்லாமே போட்டு வேற லெவலில் பண்ணி கொடுங்க. ஸோ நான் வந்து போயிட்டு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு வரேன். ஸோ நான் வந்து பில் ரெடி பண்ணிட்டு வரேன், என்னென்ன காஸ்ட் ஆகும்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அது வந்து 4 டயரு 40,000, சீத்தாஸோட ஸ்டிக்கரிங்கு 1,00,000, அப்புறம் இன்ஜினோட அப்டேட்டு 50,500. ஓகே ஓகே மெக்கானிக், நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணுங்க, அப்புறமா வந்து பில் பார்த்துப்போம். நான் போயிட்டு பார்க்குறேன், அடுத்த கஸ்டமரை பார்க்கணும். ஸோ நீங்கள் எல்லாமே எஸ்டிமேட்டட் பண்ணி ரேட் எல்லாம் ரெடி பண்ணி, ஸோ எல்லாமே வேற லெவலில் அப்டேட் பண்ணிட்டு கஸ்டமர் காரை பார்த்த உடனே மயங்கி விழுந்துடணும், அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் காசு கூட வாங்க முடியும். ஸோ உங்கள் பாட்டுக்கு நீ ஏனோ தானோன்னு பண்ணிட போறீங்க சார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து போயிட்டு அடுத்த கஸ்டமரை பாருங்க சார். ஓகே ஓகே படி, நான் போயிட்டு வரேன். ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ், நம்ம போயிட்டு அடுத்த கஸ்டமர் அட்டென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார் மோடிஃபை ஆகட்டும், ஸோ அதுதான் நினைக்கிறேன் நானும். ஸோ இந்த காரை மோடிஃபை பண்ண விட்டு மோடிஃபை பண்ணிட்ட பிறகு அவங்களே கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ். ஸோ வந்து எப்படி போகுதுன்னு தெரியல, ஸோ பார்ப்போம் சார். ரொம்ப டைம் ஆகுமா சார்? என் வண்டி ரெடி பண்ணுங்க சார். சார் சார் வர இருங்க சார், இந்த கஸ்டமரை நான் அனுப்பிச்சிட்டு தான் சார் உங்ககிட்ட வர முடியும். வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா சார்? சார் 1 மணி நேரம் எடுக்குமா சார்? 1 hour எடுக்காது சார், ஃபுல் மோடிஃபை பண்ணும் இல்லையா, ஒரு 5 hours மேலே ஆகும் சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க சார், கொஞ்சம் நான் வெளியே போகணும் சார், டைம் இல்லை எனக்கு. ஓகே சார், ஓகே சார், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார். நீங்கள் கேஷாக பே பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா சார்? சார் நான் வந்து இப்போது ஆன்லைனில் தான் சார் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா வந்து திருடங்க அதிகமாக இருக்காங்க, காசு வச்சுட்டு சுத்த முடியல சார், அதனால சார். ஓகே ஓகே சார், நான் போயிட்டு உங்கள் காரை ரெடி ஆகிடுச்சியா பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள் சார். ஸோ 4 hours மேலே ஆயிருக்கு. ஸோ உள்ள போய் பார்ப்போம். ஸோ வாவ், வேற லெவலில் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கே மெக்கானிக்ஸ் பாருங்க காய்ஸ், வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங்லாம் செம்மையா இருக்கு. படி ரிப்பேர் ஆயிடுச்சாப்பா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஓனர், அந்த டயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், காத்து பிடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க போயிட்டு பில் போட்டுட்டு வந்துடுங்க, கார் ரெடி ஆயிடும். ஓஹோ அப்படிங்களா, சரி ஓகே, நான் போயிட்டு பில் போட்டுட்டு வந்துடுறேன், பில் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாமே எடுத்து தொடச்சி வச்சிருங்க ரெடியா. ஸோ ஓகே ஓகே ஆல்ரைட் காய்ஸ், நான் பில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ படி எடுத்துடலாமா காரை? தாராளமா எடுத்துட்டு போங்க சார். எப்படி இருக்க சார் மோடிஃபை? நம்மளது செமையா பண்ணியிருக்கப்பா நீ. ஸோ நீ இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணியிருந்தேன் சார்? லாஸ் ஆண்டோஸ்ல பென்னி இருக்கான் இல்லையா, பென்னி, அவன்கிட்ட ஒர்க் பண்ண. பென்னி கிட்ட ஒர்க் பண்ணவனா நீ? ஸோ செமையா பண்ணியிருக்கியா ஒர்க் எல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு பென்னி கிட்ட இருந்து, ஏன் நீ என்கிட்ட வந்துட்ட? கொஞ்சம் சேலரி கம்மியா கொடுத்தான் சார் பென்னி, அதனால நான் அந்த மாதிரி ஆட் பார்த்து வந்துட்டேன் சார் உங்ககிட்ட. சரி சரி ஓகேப்பா, உனக்கு நான் சேலரி அதிகமாக தான் தருவேன். ஸோ நீ நல்லா பண்ணியிருக்கேன் இந்த காரை. ஸோ நான் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. வாங்க சார் வாங்க சார், லெட்ஸ் கோ காய்ஸ், நம்ம போயிட்டு இந்த காரை கொடுத்துடலாம். ஸோ கஸ்டமர் வந்து பயங்கர ஹாப்பியாக போகிறான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மெக்கானிக்ஸ் எல்லாமே, நம்ம மெக்கானிக்ஸ் எல்லாம் பாருங்க காய்ஸ், வேற லெவலில் பின்னிட்டாங்க பாருங்க. ஸ்கின்னோட கலர் அப்படியே லாஸ் சாண்டோஸ்லேயே யாருக்கிட்டேயுமே இல்லாத கார் மாதிரி இருக்குது. வாவ் வாவ் வாவ், பின்னிட்டீங்க சார், என்ன ஒரு ஃபினிஷிங்கு, சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வீல் அலைன்மெண்ட்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. என்ன சார் இது, என்னால் நம்பவே முடியல சார். பின்னிட்டீங்க சார் நீங்கள். எவ்வளோ சார் பே பண்ணணும்? அது வந்து மொத்தம் டோட்டல் பில் வந்து பாருங்கள் சார், நீங்கள் 5,55,00,000 சம்திங் வந்துருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் வேறு, ஃபஸ்ட்டு நாள் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் போயிட்டு ஸோ மீதி அந்த பில் அமௌண்ட்டில் இருக்குது பாருங்கள் சார். அதை தான் சார் நீங்கள் பே பண்ணணும். ஓகே சார், ஓகே சார், இப்போவே நான் பே பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வந்துருச்சா பாருங்கள் சார் பேமெண்ட்டு. வெயிட் எ மினிட் சார், பார்க்குறேன். ஓகே வந்துருச்சு சார் பேமெண்ட்டு. நீங்க இப்போ இங்க இருந்து போலாம் சார். உங்க காரை எப்போ நீங்க சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சோ நீங்க அப்போ போலாம். என் ஷோரூம்க்கு எடுத்துன்னு வாங்க சார், என் மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துன்னு வாங்க சார், நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரேன் சார். வேற லெவல்ல சார், கண்டிப்பா நான் இங்க தான் சார் வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் உங்க ஒர்க் எல்லாமே. ஓகே சார், பார்க்கலாம் சார், நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆகுது. ஓகே சார், ஓகே சார், போயிட்டு வாங்க சார். சோ லெட்ஸ் கோ गाइस. நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமரை பார்த்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணி நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஆன்லைன்ல பே பண்ணலாம் அந்த கஸ்டமர். சோ அது வந்திருக்கும், அது ரிசப்ஷன்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் गाइस. சோ நம்ம நெக்ஸ்ட் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கஸ்டமர் யாரை பார்க்கலாம்? ஸோ இந்த கஸ்டமரை பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த கஸ்டமர் தான் சொன்னால நம்மகிட்ட. ஸோ எந்த அளவுக்கு செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு நான் கேஷ் பண்ண தயாராக இருக்கேன்னு சொன்னார் இல்லை அந்த கஸ்டமர். ஸோ அதனால் இந்த காரை நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ சார் இங்கே வெயிட் பண்ணுங்கள் சார், நான் போயிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சார் கொஞ்சம் ஜீப்ரா ஸ்கின் இருக்கா உங்ககிட்ட? ஓகே சார், ஓகே சார், நீங்கள் ரேஸ்க்கு தானே போகிறீங்க, அந்த அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார். ஓகே பாய்ஸ் கமான், நம்ம வந்து இன்னொரு காரு வந்திருக்கு நம்ம கிட்ட. இந்த காரை வந்து நீங்கள் மோடிஃபை பண்ணுங்க பாய்ஸ். ஸோ நான் போயிட்டு அந்த கஸ்டமர் கிட்ட, வேற கஸ்டமரை நான் பார்க்கணும். ஸோ இந்த காரை வந்து நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஜீப்ரா ஸ்கின் வேணுமா கஸ்டமருக்கு, ஸ்பாய்லர் வேணுமா, அப்புறம் ரேஸ் டயர் வேணுமா, இன்ஜின் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் போடணுமா. ஸோ மொத்தமாக எல்லாம் ஒன்று ரிசப்ஷனில் பில் அமைச்சிருங்க. ஸோ போயிட்டு உங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டுங்க. அப்படிங்களா சார், ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோமா சார்? கொஞ்சம் சீக்கிரமாக முடியுமா பாருங்கள் காய்ஸ், ஏன்னா வந்து இந்த மாதிரி கஸ்டமர் ரேஸ்க்கு போகணுமா. சோ கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்றாங்க. ஓகே சார், ஓகே சார், நாங்க பண்ணிடுறோம், நீங்க போயிட்டு வாங்க சார், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் சார். ஓகே பாய்ஸ், நான் போயிட்டு வரேன். சோ லெட்ஸ் கோ गाइस. நாம போய் அந்த கஸ்டமர் கிட்ட சொல்லிடலாம் என்னென்ன செலவாக போகுதுன்னு. சோ சார் உங்க காருக்கு நான் சொல்லிட்டேன், உள்ள போயிட்டு உங்க கார் ரெடி ஆக போகுது, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் சார். ஸோ மொத்தமா எஸ்டிமேட்டட் நாங்க போட்டு இருக்கோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆக போகுது வந்து உங்களுக்கு அந்த ஜீப்ரா ஸ்கின் கேட்டிங்க இல்லையா. ஸோ அந்த ஜீப்ரா ஸ்கின் வந்து லாஸ் ஆண்டோஸ்ல யாருக்கிட்டயுமே இல்லை சார் அது. ஸோ அதனால வந்து நாங்க வந்து வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. சோ அது வந்து ஒன்னு அந்த ஸ்கின் வந்து 52 lakhs சம்திங் வர போகுது சார். சோ ஃபுல் மாடிஃபை பண்ணி உங்ககிட்ட கார் கையில வரும்போது 2 crore சம்திங் ஆயிடும் சார். அவ்வளோதானா? என்ன சார் சொல்றீங்க? நானும் 5 crores 10 crores ஆகும் நினைச்சேன். ஓ ஷிட் गाइस, நம்ம கொஞ்சம் ஏத்தி சொல்லிருக்கலாம் நினைக்கிறேன். சோ நான் தப்பு பண்ணிட்டேன் गाइस. அந்த ஆள் பாருங்க 5 crore 10 crore பார்க்கலாம். சோ நான் வேற 2 crore சொல்லிட்டேன். ஓ அப்படிங்களா சார், அது நாங்க வந்து 5 crore தான் வாங்குறோம். அது வந்து இப்போ புது ஷோரூம் இல்லையா சார், அதனால வந்து நாங்கள் வந்து ஆஃபரில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ரேஸ்க்கு வேறு போகிறோன்னு சொல்லியிருக்கீங்களா, அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் கார் வந்துடும் சார், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் சார். என் கார் எப்போ சார் ரெடி பண்ணுவீங்க, எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? சார் உங்கள் கார் வந்து அடுத்த கார் உங்கள் கார் நான் ரிப்பேர் பண்ணி தரேன் சார், அடுத்ததான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரலான்னு இருக்கேன். ஸோ இந்த கார் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக் சாப்பிட்றதுக்கு போயிருக்காரு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் போயிட்டு அந்த கார் கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த கார் டெலிவரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ வாவ், வேற லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணிட்டாங்க, சொன்ன மாதிரி ஜீப்ரா ஸ்கின் பண்ணி வேற லெவலில் பின்னிட்டாங்க காய்ஸ். நீங்கள் பின்னிட்டீங்க யா, செமையாக இருக்குது. இந்த காரோட ஸ்கின்னுக்கே செம்ம காசு வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் மொத்தமாக 2 crore சொல்லிட்டேன்ப்பா. என்னப்பா நீங்கள் முன்னாடியே சொல்லக்கூடாதான் இந்த அளவுக்கு நீங்கள் மோடிஃபை பண்ணுவீங்கன்னு? அது வந்து நாங்கள் பில்லு கொடுத்தோம் சார், உள்ள நீங்கள் பார்க்கலையா போயிட்டு? அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை காய்ஸ். ஸோ நான் டேரெக்டாக போயிட்டு அப்படியே எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டேன். அடே என்ன சார் நீங்கள், இந்த ஸ்கின்னு லாஸ் ஆண்டோஸ்லேயே கிடைக்காது, நீங்கள் 2 crores பிஸ்னஸ் பண்ணால் நம்ம கடை எப்படி சார் ஒருபடும்? ஓகே ஓகே காய்ஸ், நீங்கள் கோவப்படாதீங்க. ஸோ நான் ஏதோ பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வாட்டி நான் கஸ்டமர் வந்திருக்காங்களே அதனால நான் கம்மி விலையில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க, நான் போயிட்டு பில் வாங்கிட்டு வந்துடுறேன் காய்ஸ். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அந்த ஜீப்ரா காரோடைய பில் ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ பண்ணுறேன் சார். print adikino, print matto eduthu kudukuren sir. Okay madam, konjam seekirama eduthu kudunga madam. Customer wait panna maatikranga. Andha alavu poruma illa customer kitta. So konjam seekirama pani kudunga madam. Ido okay sir. Ippa mudinjidum sir. 10 nimisham dhaan sir. Okay madam, total bill plus GST ellame enna irukku ellame potu kuduthurunga madam. So appoda vandu naanga poitu panna mudiyum. So andha last payment one credit aicha madam. Ama sir adu vandu oru payment online payment credit aayirukku sir. Ama madam ippoda oru business பண்ணோம் அந்த காரோட பேமெண்ட் தான் அது சோ அடுத்து இதுவா வர போகுது சோ எனக்கு வந்து இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடுங்க வந்த உடனே சோ இந்த பில் எனக்கு கொடுங்க மேடம் நான் போறேன் ஓகே சார் என்ன சார் பிரிண்ட் வந்துருச்சு சார் ஓகே ஆல்ரைட் गाइस நம்ம போய்ட்டு அந்த பில்லை கொடுத்துறலாம் சோ லெட்ஸ் கோ நம்ம கார் எடுத்துட்டு போய்ட்டு கொடுத்து நம்ம பில்லை கொடுத்து பேமெண்ட் வாங்கிடுவோம் சோ அடுத்த கஸ்டமரை நம்ம பார்க்கலாம் गाइस சோ நம்ம கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேட்கிறேன் மெக்கானிக்ஸ் கிட்ட பாய்ஸ் நம்ம கார் எடுத்துக்கலாமா எடுத்துட்டு போங்க ஓனர் போய்ட்டு கொடுத்துடுங்க ஓனர் அடுத்த கஸ்டமர் யார் இருக்காங்க கூப்பிட்டு வாங்க ஓனர் wait பண்ணுங்க நான் போய்ட்டு இது கொடுத்துட்டு வந்துறேன் गाइस சோ அது வரைக்கும் நீங்க பிரேக்பாஸ்ட் எதுனா சாரி பிரேக் எடுங்க சோ அது வரைக்கும் நீங்க ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிடுங்க டீ எதுனா குடிங்க நான் போய்ட்டு இந்த காரை டெலிவரி பண்ணிட்டு வந்துறேன் சோ गाइस வேற லெவல்ல பின்னிட்டாங்க பாருங்க गाइस நம்ம பசங்க சோ வேற லெவல்ல இருக்குல சோ சமயா மோடிஃபை பண்ணிருக்காங்க சோ இங்க போய்ட்டு அலைன்மென்ட் பாத்துறலாம் கொஞ்சம் இத வந்து கொஞ்சம் அலைன்மென்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு சார் நீங்க எடுத்துட்டு போலாம் சார் ஓகே பை நான் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துறேன் சோ லெட்ஸ் கோ गाइस நம்ம பில்லோட இந்த காரை கொடுத்துறலாம் கஸ்டமர் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக போறாங்க गाइस வாங்க பாருங்க கஸ்டமர் நிக்கறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்க கார் தான் சார் இது வந்து எடுத்துட்டு போங்க சார் சார் என்ன சார் காமெடி பண்றீங்க ஏன் காரா இது என்ன சார் பின்னிட்டீங்க உண்மையா சொல்லுங்க சார் ஆமா சார் உங்க கார் தான் சார் இது இங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நான் போய்ட்டு ஒரு ரைட் பண்ணிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு அலைன்மென்ட்லாம் பார்க்கணும் கொஞ்சம் ஓகே சார் போய்ட்டு வாங்க சார் சோ லெட்ஸ் கோ गाइस நம்ம போய் அலைன்மென்ட்லாம் பாத்துறலாம் ஓ மை காட் வேற லெவல்ல இருக்கு பாருங்க பூஸ்ட் பண்ணா வேற லெவல்ல போகுது गाइस செமையா இருக்கு கலரே வேற லெவல்ல இருக்குல சோ உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா गाइस கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க गाइस நம்ம 1k ரீச் ஆக போறோம் गाइस சோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தா நான் சீக்கிரமா 1k ரீச் பண்ணிடுவேன் गाइस மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சோ நீங்க பண்ற ஒவ்வொரு Subscribe-ம் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் गाइस சோ நம்ம போய் இந்த கஸ்டமரை பாப்போம் गाइस இந்த கஸ்டமர் கிட்ட இந்த காரை கொடுத்துறலாம் ஓகே லெட்ஸ் கோ गाइस நம்ம போய் இந்த காரோட கீயும் பில் கொடுத்துறலாம் சார் என்னங்க சார் காரோட கீயும் பில்லும் வாங்கிக்கோங்க சார் நீங்க போய்ட்டு வரலாம் சார் உங்க பேமெண்ட் எப்படி சார் ஆன்லைன்ல பே பண்றீங்களா கேஷா பே பண்றீங்களா சார் அது வந்து ஆன்லைன்ல பே பண்றேன் சார் நான் ஆன்லைன்ல ஓகே சார் பே பண்ணிடுங்க சார் ஸ்கேன் பண்ணி அந்த பில்லே இருக்கு பாருங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க சார் ஓகே சார் இப்போ பே பண்றேன் சார் வந்துடுச்சா பாருங்க சார் ஓகே சார் நீங்க பே பண்ணீங்கன்னா வந்திருக்கும் சார் நீங்க போய்ட்டு வரலாம் சார் ஓகே சார் பை சார் நான் உங்களை ரேஸ் ஜெயிச்சிட்டு வந்து பார்க்கறேன் சார் ரேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்க பிரே பண்ணிக்கோங்க சார் ஓகே சார் பார்த்து போய்ட்டு வாங்க சார் நீங்க ரேஸ்ல ஜெயிக்கணும்னு நான் பிரே பண்ணிக்கிறேன் சார் ஓகே गाइस நம்ம வந்து அடுத்த கஸ்டமரை பார்க்கலாம் சோ இந்த காரை நம்ம ரிப்பேர் பண்ணி தரலாம் சோ இந்த மிலிட்டரி மேனோட காரை ரிப்பேர் பண்ணி தரலாமா சோ பக்கத்துல நிக்கிற அந்த காரை ரிப்பேர் பண்ணலாமான்னு தெரியல சோ இதே ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் गाइस தம்பி என்னோட காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தப்பா டைம் இல்லப்பா நான் வெளிய போறேன் கொஞ்சம் ஆபீஸ் வர்க் இருக்கு ஓகே சார் நீங்க வெயிட் பண்ணுங்க சார் என்ன மாதிரி சார் வேணும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா அப்டேட்டும் நீங்க பண்ணிடுங்க தம்பி ஓகே சார் நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் பண்ணி கொடுத்துறேன் சார் சோ பாய்ஸ் இது வந்து ஒரு மிலிட்டரி கார் சோ உங்ககிட்ட உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை மோடிஃபை பண்ணுங்க சோ பயங்கரமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க சோ நீங்க வந்து பயங்கரமா இதை அப்டேட் பண்ணுங்க गाइस செமையா இருக்கணும் அல்டிமேட்டா இருக்கணும் அப்டேட் சோ அப்கிரேட் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கணும் எல்லாமே செமையா இருக்கணும் गाइस அப்கிரேட் பண்ணிடுங்க எல்லாமே அது வந்து என்ன செலவானாலும் பரவாயில்லையா சார் என்ன செலவானாலும் பரவாயில்ல சொல்றாரு கஸ்டமர் சோ நீங்க வந்து நல்லபடியா இதை அப்கிரேட் பண்ணிடுங்க அது ஓகே சார் சாப்பிட்டு வேணா பண்ணிட்டுமா சார் நீங்க சாப்பிட்டு பண்றீங்களோ இல்ல தண்ணி குடிச்சிட்டு பண்றீங்களோ நீங்க வந்து எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க கஸ்டமருங்க வெளியே வெயிட் பண்றாங்க கொஞ்சம் சீக்கிரமா ஒர்க் பண்ணுங்க அப்புறமா கூட நீங்க சாப்பிடலாம் ஓகே சார் நாங்க அப்டேட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறோம் சார் ஓகே गाइस பார்த்துக்கோங்க சோ லெட்ஸ் கோ நம்ம போய் கஸ்டமர் கிட்ட சொல்லலாம் சோ லெட்ஸ் கோ கஸ்டமர் எங்க இருக்காங்க இங்க தான் இருக்காங்க சோ சார் உங்க கார் வந்து 1 மணி நேரத்துல ரிப்பேர் ஆயிடும் சோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சோ ஃபுல் அப்டேட் ஆயிடும் சார் லாஸ் சான்டோஸ்லயே யார்கிட்ட இல்லாத மிலிட்டரி கார் உங்ககிட்ட இருக்க போது சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணுங்க சார் நான் ஆட் பார்த்து தான் உங்க ஷோரூம்க்கு வந்திருக்கேன் நான் போயிட்டு military campaign announce பண்ணுவேன். நிறைய கஸ்டமர் உங்களுக்கு நான் அம்ச்சி விடுறேன் சார். ஓகே சார் உங்க மூலமா எனக்கு நிறைய கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா நல்லதுதான். சோ உங்க கார் வந்து வேற லெவல்ல ரிப்பேர் ஆக போகுது சார். சார் இப்போ சார் என்ன சார் ஆஃபர் கொடுப்பீங்க? டிஸ்கவுண்ட் எதுனா பண்ணுவீங்களா சார்? டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கிட்ட 50% இருக்கு சார் இன்னைக்கு. சோ நாளைக்கா வந்தீங்கன்னா 100% ஃபுல் பேமெண்ட் தான் நீங்க பண்ணணும். சோ இன்னைக்கு ஷோரூம் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டே இல்லையா? சோ அதனால நாங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். சோ உங்க காரை நாங்க மோடிஃபை பண்றதுக்கு டோட்டலா வந்து 10 crores ஆகுது உங்க காரை நாங்க ரிப்பேர் பண்றதுக்கு. ஏன்னா வந்து ஃபுல் வெப்பன்ஸோட ரிப்பேர் ஆகுது அந்த காரு. சோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஒரு 5 crores வரும் சார். 50% போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா சார்? அது வந்து கொஞ்சம் சார் நீங்க இஎம்ஐ எல்லாம் பண்றீங்களா சார்? இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இன்னும் நான் ஓபன் பண்ணல சார். பட் இருந்தாலும் நீங்க வந்து நீங்க கேட்கறதுனால நான் பண்ணி தரேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது ஓகே சார் நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன் ஃபுல் பேமெண்ட். நீங்க போயிட்டு கார் எடுத்துன்னு வாங்க சார். பில்லும் காரும் எடுத்துன்னு வாங்க சார். போங்க சார் போங்க சார் டைம் இல்லை சார். ஓகே சார் ஓகே சார் வெயிட் பண்ணுங்க சார் நான் வந்துடுறேன். ஓகே ஆல்ரைட் கைஸ் நம்ம கார் ரிப்பேர் ஆயிருக்கான்னு போய் பார்ப்போம். உள்ள போயிட்டு பார்ப்போம். அப்டேட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பசங்க எல்லாரும் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. வாவ் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க சார். இன்னும் ஆகல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இல்லை பார்க்கத்தாம்பா வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடுங்க. அது முடிஞ்சிடும் சார். அது 1 hourல இன்னும் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 hour ஆகுமா? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி விடுங்கயா டைம் இல்லை எனக்கு. ஓகே சார் ஓகே சார். வெறும் போல்டு நெட்டு தான் டைட் பண்ணணும் பம்பர்து. அது பண்ணிட்டோம்னா நீங்க எடுத்துட்டு போலாம் சார். நாங்க போயிட்டு இப்போ சாப்பிடலாமா சார்? ஏன் சார் இப்படி எங்களை சாவடிக்கிறீங்க? பின்னாடி கார் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சாப்பிட ரெஸ்ட் விடுங்க சார். அதுவா? ஸோ உங்களுக்கு நான் ரெஸ்ட் தரேன் கைஸ். நீங்க வந்து இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே அதிகமா வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட் தான். ஸோ இன்னும் ரெஸ்ட் 2 கஸ்டமர் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடலாம் தூங்கலாம் என்ன வேணா பண்ணலாம். வீட்டுக்கே நீங்க வீட்டுக்கே போயிடலாம் டேரக்டா. அது சரி சார். ஓகே சார் ஓகே சார். ஃபர்ஸ்ட் டேன்னு நானும் ஒர்க் பண்றேன் சார். என்ன பண்றது சார்? கைஸ் நீங்க ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே காரெல்லாம் தொடச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடுங்க. நான் போயிட்டு பில் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ லெட்ஸ் கோ நம்ம போயிட்டு பில் வாங்கலாம் கைஸ். ஸோ டோர் ஓப்பன் ஆயிட்டு டிச்சு. ஸோ இங்கே தான் இருக்கும் பில்லு. ஸோ மேடம் அந்த பில் மில்ட்ரியோட ஒரு கார் இருக்கு இல்லையா? அந்த காருக்கு பில் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாக வந்து 10 crores ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 50% டிஸ்கவுண்ட் போக 5 crores பில் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணுங்கள் மேடம் டைம் இல்லை எனக்கு. ஓகே சார் பேமெண்ட்டு எப்படி சார்? ஆன்லைனாக கேஷா சார்? அது அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கேஷ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேஷ்க்கே நீங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ணிவிடுங்க. ஓஹோ அப்படியா சார்? நான் இப்போ ஒரு 2 minutesல உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்றேன் சார். வெயிட் பண்ணுங்கள் சார். ஓகே மேடம் சீக்கிரமாக பண்ணுங்கள் மேடம். இந்தாங்க சார். ஓகே ஆல்ரைட் கைஸ் நம்ம பில்லை வாங்கிட்டோம். ஸோ லெட்ஸ் கோ நம்ம போய்ட்டு அந்த கார் எடுத்துகிட்டு கொடுத்துடலாம். 5 crores ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாவ் வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஏன் செமையாக இருக்குது. ஸோ மேலே 2 gun போட்டிருக்காங்க. என்ன படி எடுத்துகிட்டு போகலாமா? அது ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அது நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அடுத்த காரை எடுத்துகிட்டு வாங்க சார். டைம் பசிக்குது எனக்கு. டைம் வேறு 3 மணி ஆகுது சார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு படி. இப்போ இன்னும் ஒரு 2 hourஸில் கடையை நம்ம மூடிட்டு போயிடலாம். அது அப்படியா சார்? ஓகே சார் உங்கள் விருப்பம் சார். சீக்கிரமாக வாங்க சார். வாவ் வேறு லெவலில் இருக்குது பாருங்க கைஸ். ஸோ இந்த லைட்டிங்க்கும் காருக்கும் சம்மந்தமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் எவர். ஸோ இப்போ மோடிஃபை ஆயிருக்கு. சீக்கிரமாக பண்ணதுனால அந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டார்கெட்லாம் அங்கே பாருங்கள் ஸ்கேன் ஆகும். ஸோ மிலிட்ரி கார் இல்லையா? அது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்கில்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கு சார். உங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். நான் போயிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். இங்கே வெயிட் பண்ணுங்க நீங்க. அது சீக்கிரமா வாங்க சார் டைம் இல்லை. ஓகே சார் வெயிட் பண்ணுங்க சார். வாவ் அங்கே பாருங்க காய்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் கார் இது. ஸோ ஷீட் அங்கே பாருங்க காய்ஸ். ஜஸ்ட்டு நான் பூஸ்ட் பண்ணேன். ஸோ செம்மையாக இருக்குது. ஒன்றுமே ஆகல பாருங்க காய்ஸ். ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகல. அந்த அளவுக்கு நம்ம பசங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரை நம்ம பிளாஷ் பண்ணி பார்க்கலாம். ஷீட் ஸோ செம்மையாக இருக்குது. 2 gun வேறு இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் பிளாஷ் பண்ணால் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரக்கை பிளாஷ் பண்ணி பார்ப்போம். ஷீட் வேறு லெவல் ஆகிடுச்சு. ஸோ இந்த காரை நம்ம பிளாஷ் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். ஷீட் அங்கே பாருங்க காய்ஸ் செம்மையாக பிளாஸ்ட் ஆகுது. ஸோ செம்மையாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாது. சோ இந்த ஒரு காரியம் நம்ம பண்ணிடலாம் காய்ஸ். ரோட்ல நிக்குது இல்லையா? ஷிட் போட்டு தள்ளுங்க. சோ லெட்ஸ் கோ காய்ஸ். சோ காய்ஸ் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த கார் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க காய்ஸ். சோ லெட்ஸ் கோ நம்ம போயிடலாம். சோ இந்த காரும் நம்ம போட்டுடலாம் காய்ஸ். சோ ஷிட் சாரி. சோ டெஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு வேலையா. சோ எல்லா வெப்பன்ஸும் கரெக்டா இருக்கு. சோ வெப்பன் எல்லாமே ஒர்க் பண்ணுது. சோ டெஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு காய்ஸ். சோ போயிட்டு நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்துடலாம் காய்ஸ். So okay, let's go. Sir, indanga sir unga car ellame repair aayirukku. So na vandu gun ellame check panniten sir. Pinadi indha silencer sir idu. Indha mari irukkranaala neenga idhum gun anchika poringa. Adu or silencer. Adu apdiya sir. Okay sir, okay sir. Adu andha alukku ella enakku arivilla, arivu irukku sir. Adala na paathupen sir. Sir indanga sir unga bill indanga sir. Sir na vandu online la payment pannitoma sir. Sir neenga eppdina pannunga sir unga virpam sir. Adu okay sir, okay sir. Indanga sir payment panniten. Okay sir, neenga poitu varalam sir. Okay sir, okay sir. Na poitu varan sir. Wow, anga paarunga செம்மையா இருக்குல்ல. ஸோ அந்த கஸ்டமராக போயிட்டாங்க. ஸோ அடுத்த எந்த கஸ்டமரை பார்க்கலாம் கைஸ். ஸோ அந்த சின்ன காரை ரிப்பேர் பண்ணலாமா? ஸோ இல்லை ஓகே, இந்த சின்ன காரை நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். சார் என் கார் ரிப்பேர் பண்ணுங்க சார், டைம் ஆகுது. ஓகே சார், ஓகே சார், உங்கள் காரை தான் நான் ரிப்பேர் பண்ணி தர போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க சார், நான் போயிட்டு வரேன். ஸோ பாய்ஸ் இந்த காரை வந்துருக்கு. ஸோ இதுவும் வேற லெவலில் மோடிஃபை பண்ணணுமா, எந்த அளவுக்கு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாமே நல்ல ஸ்பேர்ஸாக இருக்கணுமா. ஸோ இது ரொம்ப ஓல்டு காராக, அவங்க தாத்தாவோட கிஃப்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து புது கார் மாதிரி ஆக்கிடுறீங்க. அது அப்படியா சார்? அது ஆமா ஆமா, எந்த அளவுக்கு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க மோடிஃபை பண்ணிடுங்க. அது நீங்க ஓகே சார், ஓகே சார், நான் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. நீங்க போயிட்டு பாருங்க சார், கஸ்டமரை பாருங்க சார். ஓகே ஓகே காய்ஸ், நீங்க ரிப்பேர் பண்ணி வைங்க, நான் வரேன். ஸோ சார் இந்த கார் வந்து ஃபுல் மோடிஃபை பண்ணுறதுக்கு மொத்தமாக வந்து புது கார் டோட்டலாக சொல்ல போனால் இந்த 2024 மாடல் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இந்த காருக்கு ரிப்பேர் பண்ணுற சார்ஜ் வந்து மொத்தமாக வந்து 10,05,00,000 ஆகுது சார். அடேங்க அப்பா, என்ன சார் சொல்கிறீங்க? அடேங்க அப்பா, என்ன சார் சொல்கிறீங்க? 10,05,00,000 சார், நான் புது காரே வாங்கிடுவேன் சார். கைஸ் அப்படிலாம் சார், அப்படின்னா எதுக்கு சார் நீங்கள் மோடிஃபை பண்ணலான்னு வந்திருக்கீங்க சார்? நான் சொல்ல வரதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க சார். 10,05,00,000 ஆகுது. ஸோ உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் பண்ணி தர போகிறோம். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னா 5,25,00,000 பே பண்ணணும். ஸோ ஓகேங்களா? அப்படியா சார்? 5,25,00,000 நான் பே பண்ணணுமா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார், நீங்கள் அவ்வளோதான் பே பண்ணணும். சரி ஓகே சார், கார் ரிப்பேர் ஆகிடுமா சார்? போய் பார்த்துட்டு வாங்க சார், டைம் ஆகுது. காலையில் 6 மணிக்கு வந்தேன் சார், போய் பாருங்க சார் கொஞ்சம். ஓகே சார், ஓகே சார், வெயிட் பண்ணுங்க சார், உங்க கார் ரிப்பேர் ஆயிடும். என்கிட்ட வந்து லாஸ் சான்டோஸ்லயே பயங்கர இன்டெலிஜென்ட் மெக்கானிக்ஸ் இருக்காங்க என்கிட்ட. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் மெக்கானிக்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் உள்ள போயிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க சார். வாவ், வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்க காய்ஸ். இன்னும் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஹலோ காய்ஸ், என்ன காய்ஸ் ஒர்க் முடிஞ்சிடுச்சா? அது வந்து கொஞ்சம் வெல்டிங் ஒர்க் இருக்கு சார், வெல்டிங் ஒர்க் அது மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க எடுத்துட்டு போலாம் சார். இன்னும் எத்தனை கஸ்டமர் சார் இருக்காங்க? பசிக்குது சார், நாங்க போயிட்டு சாப்பிட்டு வரோம் சார். கைஸ் இன்னும் ஒரு 2 கஸ்டமர் தான் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் மோடிஃபை பண்ணிட்டு நீங்க போயிட்டு சாப்பிட்டு வாங்க, இல்லை நாளைக்கு காலையில கூட வாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நான் லீவ் தர போறேன். அது அப்படியா சார்? ஓகே சார், ஓகே சார், நான் போயிட்டு பில் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாமே ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க கைஸ், டைம் இல்லை. அந்த கஸ்டமர் எங்கேயோ வெளியே போகணுமா, கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. நீங்களும் வெளியே போகணும்னு சொல்றீங்க, பசிக்குதுன்னு சொல்றீங்க. ஓகே சார், ஓகே சார். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், நம்ம போயிட்டு பில்லை வாங்கிடலாம். மேடம் அது வந்து ஒரு கார் இருக்கு இல்லையா, அந்த மினி கூப்பர், அதுக்கு வந்து வந்து டோட்டலாக வந்து 5,25,00,000 பில் பண்ணுங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக டோட்டலாக வந்து 10,00,00,000 சொல்லியிருக்கேன். 10,50,00,000 நீங்கள் வந்து 5,25,00,000 டிஸ்கவுண்ட் போக 50% டிஸ்கவுண்ட் தள்ளி நீங்கள் போட்டுருங்க. ஓகே சார், ஓகே சார், இதுதாங்க சார் பில்லு. ஓகே ஆல்ரைட் கைஸ், நான் பில்லை வாங்கிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ, நம்ம போயிட்டு சீக்கிரமாக இந்த காரை கொடுத்துடலாம். வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஃப்ரண்ட்டில் பாருங்க கைஸ், செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீ தான் பண்ணியா இது? இந்த மாதிரி மோடிஃபை எங்கே கற்றுக்கிட்டேன் இதெல்லாம்? அது நான் தான் சொன்னேன்ல சார், பெண்ணிக்கிட்ட தான் கற்றுருக்கேன் எல்லாமே. ஓகே ஓகே, செம்மையாக பண்ணியிருக்கேன். உனக்கு வந்து கொஞ்சம் சேலரி நான் ஏற்றி தரேன். ஓகே சார், ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமாக சார். ஹலோ சார், உங்க கார் தான் சார் இது, எப்படி இருக்கு பாருங்க சார். ஒரு ரைடு போயிட்டு வரேன், டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு வரேன் சார், இங்கே வெயிட் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார், நான் கொஞ்சம் வெளியே போகணும் சார். ஓகே சார், ஓகே சார், வெயிட் பண்ணுங்க சார், வந்துடுறேன். வாவ், செம்மையா மோடிஃபை பண்ணியிருக்காங்க கைஸ். அங்கே பாருங்க, நான் ஃபுல்லா லெஃப்ட் ரைட்டுன்னு பண்றேன். ஓ ஷீட், அங்கே பாருங்க ஜஸ்ட் நான் லிட்டில் பிட் தான் கைஸ் நான் பூஸ்ட் பண்ணேன். செம்மையா பூஸ்ட் ஆகி பறந்து போயிடுச்சு இந்த காரு. ஸோ சின்ன ஒரு மினி கூப்பராக இருந்தாலும் ஸோ பறந்து போகுது. ஸோ வந்து கன் எல்லாமே வேலை செய்யலை, ஏன்னா வந்து இந்த பழைய கார் இல்லையா, ஸோ அது எல்லாமே டம்மி கன்ஸ் தான். ஸோ கன் எல்லாம் எதுவுமே வேலை செய்யாது, அது மெக்கானிக் என்கிட்ட சொல்லிட்டான். லெட்ஸ் கோ கைஸ், நான் போயிட்டு இந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ கைஸ் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி விடுங்க கைஸ். ஹலோ சார், இங்கே ஹலோ சார், இந்தாங்க சார், நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ், நான் போயிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ லெட்ஸ் கோ சார், இந்தாங்க சார் உங்கள் காரோட கீ, அப்புறம் இந்த பில்லு. டோட்டலாக வந்து 5,25,00,000 ஆயிருக்கு சார். ஓகே சார், ஓகே சார், நான் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் சார். ஓகே சார், ஓகே சார், பேமெண்ட் பண்ணிட்டீங்களா சார்? தேங்க்யூ சார். நீங்கள் மீண்டும் என் கடைக்கு திரும்பி வரணும், நீங்கள் இப்போ போயிட்டு வரலாம் சார். ஓகே சார், ஓகே சார், நான் போயிட்டு வரேன் சார். இப்போது கன் எல்லாம் வேலை செய்தா சார்? அது சார் அது கன் வந்து கொஞ்சம் நீங்கள் அப்புறமா எடுத்துட்டு வாங்க சார், கொஞ்சம் அவசரத்துல பண்ணிருக்கோம் இல்லையா, அது இப்போ ஒர்க் பண்ணாது. அது ஓகே சார், ஓகே சார், பரவாயில்ல சார், போயிட்டு வரோம் சார். ஓகே ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க சார். ஸோ கைஸ், நம்ம வந்து அடுத்த ரெண்டு கார் இருக்கு, அதுல ரெண்டு கார்ல ஒரு கார் நம்ம ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எது பண்ணலாம், இந்த காரோட கஸ்டமர் எங்க போனான்னு தெரியலையே சார், அந்த ஜீப்போட கஸ்டமர் எங்க போனான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன இங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன்னா, எவன் வரான் எவன் போறான்னு நான் பார்க்க வந்திருக்கேன். நான் இங்கே சார் கோவப்படாதீங்க சார், நான் கேட்டேன் சார் உங்ககிட்ட. அதெல்லாம் நான் பார்க்கல சார், என் காரை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போது சார் வெயிட் பண்ணுங்கள் சார், இந்த காரை நான் போயிட்டு உள்ளே பார்க் பண்ணிடுறேன். இந்த கஸ்டமர் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. ஸோ இந்த காரை நான் உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறமா வந்து உங்கள் காரை நான் மாடிஃபை பண்ணி தரேன் சார், கோவப்படாதீங்க சார். சீக்கிரமாக வாங்க சார், இல்லைன்னா நான் போயிடுவேன் சார். வெயிட் பண்ணுங்கள் சார், வெயிட் பண்ணுங்கள் சார். ஸோ கைஸ், இந்த காரை வந்து அந்த கஸ்டமர் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபுல் மாடிஃபை பண்ணணும், அலைன்மெண்ட்லாம் பார்க்கணுன்னு. ஸோ இந்த காரை வந்து நான் அலைன்மெண்ட் பார்க்க விட்டுறேன். ஸோ அந்த கஸ்டமர் வந்தானா நான் பார்த்துக்கலாம், இந்த மெக்கானிக் கிட்ட நான் சொல்லிடுறேன். கைஸ், ஸோ தம்பி இது வந்து எல்லாமே ஃபுல் மாடிஃபை பண்ணிவிடு, பெயிண்டிங் எல்லாமே மாற்றிடு, ஸோ டயர்ஸ் எல்லாமே மாற்றி வேறு லெவலில் பண்ணிவிடு. அது இப்போ பண்ணிடுறேன் சார், இப்போ பண்ணிடுறேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். ஓகே ஓகே, நீ எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிடு, நான் வந்து இது எடுத்துடுறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஸோ ஓகே கைஸ், நம்ம போயிட்டு இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்துடலாம். கடுப்பாக வரும் அந்த கஸ்டமர். ஆ சார், இந்த இது என்ன சார் பண்ணணும்? இது ஸ்கிராப் பண்ணணும் சார். சார் கோவப்படாம சொல்லுங்க சார், ஏன் சார் கோவப்படுறீங்க? பின்ன என்ன சார், காலையில இருந்து நிக்கிறேன், ஒரு டீ குடிக்கல, நீங்க பிஸ்கெட் குடிக்கல, தண்ணி கூட குடிக்க தரல, இப்போ வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு கேக்குறீங்க. ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுங்க சார், கலர் வந்து ஆரஞ்சு கலர் பண்ணுங்க, அப்புறம் டயர்ஸ் எல்லாமே மாற்றுங்க, புல்லட் ப்ரூஃப் பண்ணுங்க, இன்ஜின் எல்லாமே அப்டேட் பண்ணுங்க சார், என்ன ஆனாலும் செலவு பரவாயில்ல. ஓகே சார், ஓகே சார், நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் சார், 1 hour எனக்கு டைம் கொடுங்க சார். சார் ஆல்ரெடி நான் 10 hours நிற்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி விடுங்க சார். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ பாய்ஸ், மறுபடியும் ஒரு ஒர்க் வந்துருக்கு. ஸோ சின்ன ஒர்க்கு தான் நினைக்கிறேன் சார். என்ன சார் நீங்கள் சின்ன ஒர்க்கு சின்ன ஒர்க்குன்னு சொல்லி 10 கார் ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சரி சொல்லி தொலைங்க சார், என்ன சார் பண்ணணும்? இது வந்து கலர் மாற்றணும், ஆரஞ்சு கலர் பண்ணுங்க, ஸோ டயர் எல்லாமே மாற்றணும், ஸோ புல்லட் ப்ரூஃப் ஆக்கணும், புல்லட் ப்ரூஃபாக மாற்றுங்க, அப்புறம் இன்ஜினை வந்து அப்டேட் பண்ணிடுங்க சார். என்ன சார் இது சின்ன வேலையா சார், இது எவ்வளோ பெரிய வேலை இது. ஸோ காய்ஸ், இதுதான் லாஸ்ட் காரு. ஸோ இது வந்து இதோட கடை மூட போகிறோம் நாங்கள். ஸோ இதை மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ். சார் என்ன சார் டைம் நைட்டு 10 மணி ஆகுது, இந்த மாதிரி வேலை வாங்குறீங்க சார் நீங்கள். நான் மறுபடியும் பெண்ணிக்கிட்டே போயிடுறேன் சார், என்னாலலாம் முடியாது சார் இது. காய்ஸ் இது ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுங்க காய்ஸ். ஓகே சார், ஓகே சார், பார்த்து பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் பண்ணி வைக்கிறேன். ஓகே காய்ஸ், கொஞ்சம் கோவப்படாமல் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் கஸ்டமரோட கார். ஸோ நீங்க பண்ணி கொடுத்துருங்க, நான் வந்து போயிட்டு பில் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்து இந்த காரும் ஒரு வாட்டி பார்த்துடலான்னு இருக்கேன், மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ இந்த கார் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிட்டான் பாருங்க, வேற லெவலில் பண்ணியிருக்கேன் இந்த ஜீப்பை. ஸோ காய்ஸ், இந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு சார், இன்னும் ஒரு ½ hourல முடிஞ்சிடும். அப்படியே முடிஞ்சிடும் சார் ½ hourல. ஓகே ஓகே காய்ஸ், பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ், நான் போயிட்டு அந்த கார் ரிப்பேர் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு பார்க்கலாம் guys, let's go. So wow, வேற லெவலில் சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா ரிப்பேர் ஆயிடுச்சா, ஃபுல்லாக மாடிஃபை ஆயிடுச்சா? அது ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சு சார். இப்போ எடுத்துகிட்டு போங்க சார், கடை மூடுங்க சார், பசிக்குது எனக்கு, நானும் போகிறேன் சார். இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே மாடிஃபை பண்ணிட்டியாப்பா? சார் எல்லாமே பண்ணிட்டேன் சார், நீங்கள் போயிட்டு போங்க சார், முதல்ல இங்கேருந்து எனக்கு கோவம் வருது. ஓகேப்பா ஓகேப்பா, நீ பசியில் இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ போகலாம் வீட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணு, உனக்கு சேலரி நான் பே பண்ணிடுறேன் இப்போவே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சேலரி. அப்படியா சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். சேலரினா வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஐஸ், கடை முறைன்னா ஓடுறேன்னு சொல்கிறான். ஸோ போயிட்டு இந்த காரை நம்ம டெலிவரி பண்ணிடலாம் ஐஸ். சார் இருந்தாங்க சார், உங்கள் கார் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ வேற லெவலில் மாடிஃபை பண்ணியிருக்கான் பாருங்கள் சார். ஒரே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே சார், வெயிட் பண்ணுறேன் சார், போயிட்டு வாங்க சார். ஓகே காய்ஸ், நம்ம பொறுமையாக ஓடணும். ஸோ வேற லெவலில் ஸ்கிட், ஓ மை காட், வேற லெவலில் போது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல காய்ஸ். இந்த கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுது எனக்கு. ஸோ ஓகே, கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் காய்ஸ். நம்ம பாட்டுக்குன்னு ஏனோ தானு பண்ணிட்டா அப்புறம் கஸ்டமரை வாங்கிட்டு போக மாட்டான், கடுப்பாயிட்டு தான் போவான். ஸோ நான் போயிட்டு இந்த காரை கொடுத்துட்றேன் காய்ஸ், டைம் ஆகுது, எனக்கும் தூக்கம் வருது. ஸோ இருட்டாக வேறு ஆக போகுது பாருங்கள். ஸோ நான் போயிட்டு இதை கொடுத்துட்றேன் காய்ஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தாங்க சார், இதை வாங்கிக்கோங்க சார், உங்கள் கார் எடுத்துகிட்டு போகலாம் சார். நீங்கள் இப்போது அது எல்லாம் பண்ணிட்டீங்களா சார்? சார் பார்த்தா தெரியலையா சார், நீங்கள் கேட்ட ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன், புல்லட் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், டயர்ஸ் எல்லாமே மாற்றிருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு பேமெண்ட் நான் எவ்வளோ சார் சொன்னேன்? அது நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கன்னு தெரியலையே சார். அது வந்து நான் டோட்டலாக சொன்னது வந்து உங்களுக்கு 4 crores சொல்லியிருக்கேன் சார். 4 crores உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 2 crores வரும் சார். ஓஹோ, அப்படியா சார்? 2 croresa? ஓகே சார். ஆன்லைன் பேமெண்ட்டா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆன்லைன் பேமெண்ட் சார். ஓகே சார், பேமெண்ட் டன் சார். பேமெண்ட் வந்துருக்கு சார், 2 crores. ஓகே சார், பே பண்ணிட்டேன். பாருங்கள் சார், வந்துச்சா பாருங்கள் சார். ஆ சார், வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் பே பண்ணிங்கன்னா வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ போய்ட்டு வரலாம் சார். நீங்கள் மீண்டும் என் கடைக்கு வரணும் சார். அப்புறம் நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க சார். ஓகே சார், ஓகே சார், செமையாக இருக்குது சார். தேங்க்யூ சார் உங்கள் சர்வீஸ்க்கு. ஓகே சார், பாய் பாய் சார். இந்த கஸ்டமரும் நம்ம மோடிஃபை பண்ணி அமிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம எந்த கஸ்டமரை பார்க்க போகிறோம்? ஸோ ஐ திங்க் இப்போ அடுத்ததாக வேறு எந்த கஸ்டமரும் இல்லை. ஸோ இந்த காரை எடுத்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஸோ கடையை மூடிட்டு போகலாம் காய்ஸ். எனக்கும் டைம் ஆகுது. ஸோ இந்த காரை எடுத்து நம்ம பார்க் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், இந்த கார் ரிப்பேர் ஆகிடுச்சா காய்ஸ்? அது ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சு சார். எடுத்து பார்க் பண்ணிவிடுங்க சார். எங்கண்ணா? ஓகே ஓகே ஓகே, நான் எடுத்து வெளியே பார்க் பண்ணிடுறேன். ஸோ ஷோரூம்லேயே பார்க் பண்ணிடலாம். லாஸ் சாண்டோஸில் நிறைய வந்து திருடங்க இருக்காங்க. ஸோ லாஸ் சாண்டோஸ் உள்ள வந்து நிறைய திருடங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ உள்ளேயே பார்க் பண்ணிடலாம். ஸோ காலையில் அந்த கஸ்டமர் வந்தானா எடுத்து கொடுத்துடலாம். இந்த இடம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வேணா காய்ஸ், வெளியே பார்க் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் ஒரு பண்ணி பார்த்துருவோம் காய்ஸ். ஸோ பார்க் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் காய்ஸ். கார் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டா ஸோ நாளைக்கு அந்த கஸ்டமர் வந்தால் நம்ம அப்படியே கொடுத்துடலாம் இல்லையா? ஸோ நாளைக்கு மறுபடியும் நம்ம ஓட்டணும், அது இது பார்க்கணும். ஸோ இப்போவே பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ, நம்ம டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்க காய்ஸ். லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓ மை காட், வேறு லெவலில் போகுது. ஸ்டென்ட் ஆகுது காய்ஸ். இது ஃப்ரண்ட் வீல்லாம் தூக்குது பாருங்களேன். ஸோ நான் லிட்டில் பிட் அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் காய்ஸ். ஓ ஷீட், அங்கே பாருங்க காய்ஸ். செம்மையாக ஸ்டென்ட் பண்ணால் பாருங்கள், வீல்லாம் செம்மையாக ஆகுது. ஸோ ஸ்கிட்டிங்கு கண்ட்ரோல் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்லாம். ஸோ இது எல்லாமே வந்து ஓ ஷீட், அங்கே பாருங்கள், செம்மையாக வீலிங் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் மோடிஃபை பண்ணேன் இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு காய்ஸ். வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ காய்ஸ். நான் போயிட்டு இந்த காரை வந்து ஷோரூமில் விட்டுட்டு ஷோரூம் மூடிட்டு நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. ஸோ நாளைக்கா வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இருட்டாக போகுது. ஸோ நான் போயிட்டு உள்ளே பார்க் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஆஃபர் போட்டேன். நிறைய கஸ்டமர் வந்து என் உயிர் வாங்குறாங்க. ஸோ இந்த காரை வந்து நான் உள்ளே பார்க் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே பார்க் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கமான். ஸோ காய்ஸ், நீங்கள் எல்லோரும் கிளம்பலாம் இப்போது. ஸோ கடையை மூடிட்டு சாவி வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள் மேனேஜர் யார்கிட்டனா சாவி கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அந்த பையன்கிட்ட சாவி கொடுத்துட்டு நீங்கள் கடையெல்லாம் மூடிட்டு போகலாம். ஸோ நானும் இப்போ போயிட்டு வரேன், காலையில் பார்ப்போம். ஸோ அந்த மோடிஃபைலாம் கரெக்டாக இருக்குப்பா நீ பண்ணது. ஸோ வீலிங் கொஞ்சம் அதிகமாக ஆகுது, அது மட்டும் நீ காலைல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. அது நான் பண்ணிடுறேன் சார், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே காய்ஸ், நானும் இப்போ இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கிறேன். ஸோ கடையை மூடிட்டு போங்க. யார் வந்தாலும் இப்போ கடையை திறக்காதீங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ போலீஸ் வர டைம் ஆகிடும். அப்புறம் நைட் வந்தாலே போலீஸ் ரைடு தான் இங்கே. ஸோ எல்லோரும் கிளம்பலான்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது சார், அது முடிச்சுட்டு நான் போயிடுறேன் சார். ஓகே ஓகேப்பா, நீ எதுனா பண்ணு. ஸோ கடையை லாக் பண்ணிட்டு பண்ணு. ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ், நம்ம போகலாம் இங்கேருந்து. ஸோ கமான் காய்ஸ், லெட்ஸ் கோ, நம்ம போகலாம் இங்கேருந்து. டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இருட்டாகிடுச்சு பாருங்கள். ஸோ வீட்டுக்கு போனால் சாப் வேறு தனியாக இருப்பான். ஸோ நான் சாப்பை போயிட்டு ஃபுட்டு வேறு தரணும் சாப்புக்கு. ஸோ கடுப்பாயிடும் அப்புறம். ஸோ அப்புறம் நீங்களும் போகலாம் இங்கேருந்து மேடம். கடையை மூட்டிட்டு நாளைக்கா காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு டியூட்டி 6 மணிக்கு இருக்குது. அப்படியா சார்? ஓகே சார், ஓகே சார், ஓகே மேடம், போயிட்டு வரேன். ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ், நம்ம போகலாம் இங்கேருந்து. ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ். நானும் ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக தான் சம்பாதிச்சிருக்கோம். டயர்ட் ஆனாலும் கொஞ்சம் அதிகமாக தான் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ அந்த காசை வச்சு நான் இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஐ திங்க் வந்து நிறைய ஷோரூம் ஓப்பன் பண்ணி பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் காய்ஸ். இப்போ இருக்கிற ஷோரூம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நிறைய ஷோரூம் இருக்கணும். ஸோ அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளும் சம்பாதிக்க முடியும். நிறைய காசு அப்போ தான் நம்மளும் சம்பாதிக்க முடியும் காய்ஸ். ஸோ நம்ம ஒரே ஒரு ஷோரூம் வச்சு எல்லாம் ஓட்டினா ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். ஸோ லெட்ஸ் கோ, நம்ம வந்து இன்னும் ஒரு புது ஷோரூம் வாங்கலாம். ஸோ இப்போ வாங்க முடியாது காய்ஸ். ஸோ நான் அடுத்த எபிசோடில் வாங்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் தூங்கலான்னு இருக்கிறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். ஸோ பாய், see you in the next episode guys. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.